வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து குடல் நோய்களை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு வகையான முக்கியமான மாமருந்தை பற்றி பார்க்க போகிறோம். அற்பம்னு நினைக்கிறதுல தான் இறைவன் வந்து ஏகப்பட்ட ரகசியங்களை அடக்கி வச்சுருக்கான். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரோடு காடுகளில் நிறைய கிடக்கக்கூடிய ஒரு பூ வகையை சார்ந்த சரக்குன்றை மரம் அப்படிங்கிற ஒரு மரம், இந்த மரத்துடைய பூ வந்து சாதாரணமாக எல்லா இடங்கள்லையும் ரோடுகள்லேயும் நிறைய சும்மா கிடக்கும். இந்த பூ வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடல் இருக்கக்கூடிய குடலில் வரக்கூடிய அனைத்து நோய்களையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு சித்தர்கள் பதிஞ்சிருக்காங்க. இந்த சரக்குன்றை பூவை எடுத்து வந்து நல்லா சுத்தமாக தண்ணியில் கழுவி அந்த ஒரு கொத்தளவு எடுத்து நல்ல மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி அதை வந்து கஷாயமாக போட்டு வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு சுகர் இருக்கிறவங்க சீனி சேர்க்க வேண்டாம், சுகர் இல்லாதவங்க கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கிடலாம். ஒரு நாளைக்கு ரெண்டு பொழுது தோர்ப்பாக தான் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. தொடர்ந்து சாப்பிட்டோன்னா மதுமேகம்னு சொல்லக்கூடிய நீரழிவு நோயையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு இருக்காங்க. நம்ம எந்தெந்த டாக்டர்கிட்டலாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட மாட்டேங்கிங்க. நிறைய பேர் வந்து இந்த சுகர் கம்ப்ளைண்ட்டில் பயங்கர அவஸ்தைப்பட்டு இருக்கீங்க. சாதாரணமாக ரோடுகளில் கிடைக்கக்கூடிய சரக்குன்றை பூ, அந்த பூ வந்து இமேஜில் இருக்குது, நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. இந்த பூ, இந்த மரம் வந்து ரோடுகளில் கிடைக்கும். நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் தேடாதீங்க, அங்கே இருக்காது. அதனால் இந்த பூக்களை வந்து எடுத்து நம்ம சேகரித்து நல்லா சுத்தப்படுத்தி டெய்லி வந்து தொடர்ந்து சாப்பிடலாம் அப்படிங்காங்க. பத்தியமோ சைடு எஃபெக்டோ எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் உணவுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. இந்த பட்டைகள் அவிச்சு குடிக்கிறதும் பூக்களை அவிச்சு குடிக்கிறதும் உணவுக்கு அப்புறம், உணவு சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிடுங்க. நல்ல பலன் இருக்கும். ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் சாப்பிடுங்க, நன்மை உண்டாகும். நன்றி, வணக்கம்.